இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நான் வந்ததற்கு காரணம் தம்பி மாசு வருகிறார் என்பதனாலேதான். எந்த கூட்டத்தையும் தடுத்து நிறுத்துவது தவறான ஒன்றாகும் என்று எல்லோருக்கும் சொல்லியிருக்கிற காரணத்தினால் நான் இந்த கூட்டத்தில் யாரையும் வரக்கூடாது என்றோ யாரிடத்திலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி தடுத்து நிறுத்துவதோ எதையும் செய்யவில்லை. முப்பெரும் விழா என்று போட்டு அதிலே தலைவர் தளபதியின் சீர்மிகு மடல்கள் மற்றும் தலைவர் தளபதியின் மற்றும் என்று சொன்னால் செகண்டரி என்று அர்த்தம். மேடையிலே பேசுகிற போது கூட என் உயிர் போனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், தளபதிக்காக என் உயிர் போகிறது என்று நான் நினைப்பேன். இன்றைக்கு எல்லோரையும் கலந்து பேசி இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தால் அத்தனை மாநில நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருப்பார்கள். கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம். இல்லை அஞ்சு நிமிஷம் இல்லை, நான் முடிக்க முடியாது உட்காருங்க, நான் முடிக்க முடியாது. நான் பேசி முடிக்கிறப்ப தான் முடிப்பேன். பரவாயில்ல, நான் டயாலிசிஸ் பண்ணி சாவர அளவுக்கு இருந்தா கூட பரவாயில்ல. என்ன பண்றீங்க நீங்க? இந்த விழாவை பற்றி நான் சில விஷயங்களை, மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் இங்கே இருப்பதால், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தலைமை இலக்கிய அணிதான் முப்பெரும் விழாவை நடத்த வேண்டும். அதற்கு பின்னால் மாவட்ட கழகங்களிலே ஆங்காங்கே அந்த முப்பெரும் விழாவை நடத்துவார்கள். இங்கே தம்பி நம்பிராஜன் அவர்கள் என்னிடத்தில் இந்த தேதியை கேட்கிற பொழுது தளபதியினுடைய நூல் வெளியீட்டு விழா என்று கேட்டார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், நம்முடைய நிர்வாகிகள் அனைவரையும் தலைமை பொறுப்பிலே போட்டு அந்த நிர்வாகிகள் தலைமை பொறுப்பிலே இருக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். தளபதியினுடைய நூல் வெளியீட்டு விழா, அவர் எழுதிய மடல்கள் இங்கே சொன்னார்கள். அன்பு சகோதரர் தம்பி காஜா அவர்கள் சொன்னார்கள், அவர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது எழுதுகிற நூல் அல்ல, தளபதி எழுதிய மடல்களை அப்படியே நாம் எடுத்து போடுகிற நூலாகும். அப்போது நான் சொன்னேன், நூல் வெளியீட்டு விழா, அந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பாக நாம் நடத்த வேண்டும். தலைமை இலக்கியனினுடைய தலைவர் தென்னவன் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். தென்னவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கவிதை பித்தனை வைத்து நடத்த வேண்டும், இதுதான் முறை. முப்பெரும் விழாவை தலைமை இலக்கியணி முதல் முதலில் நடத்தும், அதற்கு பிறகு மாவட்ட கழகங்களில் வேறு மாநிலங்களில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் முப்பெரும் விழா நடைபெற வேண்டும். முதலிலே தலைமை இலக்கியணி அதை நடத்த வேண்டும், அதுதான் முறை என்ற முறையில் நான் அதை பற்றி பேசவில்லை. அவரும் என்னோடு இதை பற்றி யார் யாரை பேர் போட போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் என்னிடத்திலே அவர் கலந்து இதே இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசவில்லை. ஆகவே எனக்கு இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் யார் கூட்டம் நடத்தினாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது, எந்த கூட்டத்தையும் தடுத்து நிறுத்துவது தவறான ஒன்றாகும் என்று எல்லோருக்கும் சொல்லியிருக்கிற காரணத்தினால் நான் இந்த கூட்டத்தில் யாரையும் வரக்கூடாது என்றோ யாரிடத்திலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி தடுத்து நிறுத்துவதோ எதையும் செய்யவில்லை. கூட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நான் கருதினேன். இதில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி முப்பெரும் விழா என்று போட்டு அதிலே தலைவர் தளபதியின் சீர்மிகு மடல்கள் மற்றும் தலைவர் தளபதியின் மற்றும் என்று சொன்னால் செகண்டரி என்று அர்த்தம். அது நம்முடைய ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் மாசு அண்ணன் தம்பி மாசு அவர்களுக்கும் தெரியும். அடுத்து முப்பெரும் விழா, முப்பெரும் விழாவுக்கு அடுத்து மற்றும், அது முப்பெரும் விழா தலைவர் தளபதியின் என்று கூட போட்டிருக்கலாம், நூல் வெளியீட்டு விழா என்று போட்டிருக்கலாம். முப்பெரும் விழா மற்றும் தளபதியின் சீர்மிகு விழா என்று போட்டிருந்தார்கள். நூல்கள் மடல்கள் விளக்கக்கூடிய விழா இந்த விழா என்று போட்டிருந்தார். இந்த நூல் வெளியீட்டு விழாவை தனியாகவே நடத்தியிருக்க வேண்டும், மிக பெருமையோடு நடத்தியிருக்க வேண்டும், மிக புகழோடு நடத்தியிருக்க வேண்டும் என்றால் ஏனென்றால் தளபதி என்பவர் சாதாரணமானவர் இல்லை. 1976 என்று கருதுகிறேன், அந்த நேரத்தில்
மிகச் சிறப்பாக அவர்கள் எந்த அளவிற்கு இந்த கட்சிக்கு உழைத்தார்கள் என்பதற்கு உதாரணம் அவர்கள் சிறைச்சாலையிலே சென்று அடிபட்டது. சிறைச்சாலையிலே சென்று அடிபட்டு லாடம் கட்டிய பூட்ஸ் காலால் அவரை அடிக்கிற போது அதை தாங்கி பிடித்து நின்ற சிட்டிபாபு மறைந்து போன நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட உழைப்பை ஏற்படுத்தி திரைக்கு மிசாவிலே இருந்தவர் கலைஞருடைய மகன் என்று கூட பாராமல் அவரை அடித்து துன்புறுத்திய காலத்தில் தன்னையே தியாகம் செய்து அந்த கட்சியை வளர்த்தவர்கள். ஒரு தேசிய கவுன்சில் என்பதை உருவாக்கி அந்த கவுன்சில் உருவாக்கப்பட்ட போது வி பி சிங் போன்றவர்களெல்லாம் இணைத்து உருவாக்கிய பொழுது அதுவரை தமிழகத்திலே மட்டும் தெரிந்த தளபதி இந்தியா முழுவதும் தெரிந்த தலைவராக விளங்கிய மாபெரும் தலைவர் தளபதி. அவருடைய உழைப்பு கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னார், தலைவர் தளபதியினுடைய பெயருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது உழைப்பு 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 இதுதான் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டு சொன்னவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். என் மகன் வருவான், கண்டிப்பாக வருவான், வந்த பிறகு உங்களுக்கு சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு நானே நேரில் அனுப்புகிறேன் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படி தன்னை இந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்து கொண்டவர்கள் அவர்கள். அந்த நேரத்திலே அவர்கள் இளைஞரணி செயலாளர் ஆவதற்கே சிறிய வயதிலே இருந்து பாடுபட்டு 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 அதற்கு பின்னாலே தான் திருச்சியிலே அவர் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் நாம் உழைத்தோம் கட்சியிலே ஒன்றுமில்லையே என்று நினைக்கிறோம். ஆனால் கலைஞர் அவர்கள் கடும் பாடுபட்டு அந்த பிள்ளையை கொண்டு வந்த பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாலே தான் அவரை இளைஞரின் செயலாளராக்கினார். இன்றைக்கு தளபதி உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் கலைஞரோடு புகழோடு சேர்ந்து உழந்து நிற்கிறார்கள். அந்த கலைஞருடைய புகழையும் சேர்த்து இன்றைக்கு உயர்ந்து நிற்கிற அந்த மாபெரும் தலைவர், அந்த மாபெரும் தலைவனுடைய நூல் வெளியீட்டு விழா நிச்சயமாக தனியாக தான் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் விரும்பியதை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நான் வந்ததற்கு காரணம் தம்பி மாசு வருகிறார் என்பதனாலே தான். ஏனென்றால் நான் அவருடைய மாவட்டத்திலே தான் இருக்கிறேன். அவர்தான் எனக்கு மாவட்ட கழக செயலாளர். எனக்கு பல மாவட்டங்களிலே நிறைய மாவட்ட செயலாளர்கள் என் மீது அன்பும் பிரியமும் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிலே எப்பொழுதும் தம்பி மாசுவை நான் நினைப்பேன். என் மீது எவ்வளவு பிரச்சனைகள் யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்ளாத அளவிற்கு அந்த மாவட்டத்திலே என்னை பாதுகாக்கிறவர்களாக, அவர் அமைச்சராக அல்ல என்னை பாதுகாக்கிற தம்பியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதை எப்பொழுதும் நான் எண்ணி பார்ப்பேன். அந்த மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நான் மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் கடிதம் கொடுக்காமல் அந்த நிகழ்ச்சியை நான் நடத்த மாட்டேன். யாரிடத்திலாவது சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தி அதற்கு பின்னாலே தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவேன். நான் பேசியதிலே ஏதாவது குற்றம் குறைகள் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். என்னை பொறுத்தமட்டில் எனக்கு தளபதி தான் எல்லாம். தளபதியினுடைய அவருடைய கட்சி இயக்கம் என்பதிலே நான் பதவியிலே இருக்கிறேன், பதவி விட்டு போகிறேன் என்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை பொறுத்தமட்டில் என் உயிரை காப்பாற்றியவர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். என்னை வெளியிலே கொண்டு வந்து என்னை உயிரை அந்த என்னுடைய உயிரையும் காப்பாற்றி என்னை வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்தவர் தளபதி அவர்கள். அந்த குடும்பம் என்னுடைய மகளை அவருடைய மகளை போல பார்த்து பாதுகாத்தவர் தளபதி அவர்கள். என் உயிர் இருக்கிற வரை நான் தளபதிக்கு கடமையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடையிலே பேசுகிற போது கூட என் உயிர் போனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். தளபதிக்காக என் உயிர் போகிறது என்று நான் நினைப்பேன். பதவி பற்றி நான் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை. அந்த அளவிற்கு என்னை காப்பாற்றியவர் கழகத் தலைவர் தளபதி. அந்த அளவிற்கு என் மீது பாசம் கொண்டு வயதானவர்கள் அவர்கள் வெளியிலே வர வேண்டும் என்று என்னுடைய வழக்கறிஞர் என்ன இளங்கோ அவர்களிடத்திலே பல முறை பேசியவர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள். நல்லபடி வர வேண்டும் அவர்கள், அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும். வயதானவர்கள், அவர்கள் நிறைய நோய்கள் இருக்கிறது, அவரை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி பேசியவர்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள். இதை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது. பணம் எனக்கு தேவையில்லை, புகழ் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கழகத் தலைவர் தளபதி, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க என்று சொல்லுகிற வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியமானவை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு இந்த இயக்கம் என்னை வளர்த்திருக்கிறது.
இந்த இயக்கத்தின் மூலமாக என்னுடைய நான் சாய்ந்திருக்கிற சுவர் திராவிட முன்னேற்ற கழகம். அது இடிந்து போனால் நானும் இடிந்து போவேன், அது உலர்ந்து போனால் நானும் உலர்ந்து போவேன், அது மடிந்து போனால் நானும் மடிந்து போவேன். அதை போன்ற இயக்கத்திலே நான் இருப்பதை பெருமையாக கருதுகிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புகின்றேன். தலைமை கழகத்திலே இருக்கிறவர்கள், தலைமை கழகத்தின் நிர்வாக பொறுப்பிலே இருக்கிறவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இயக்கத்திலே இங்கே அருமை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். தம்பி ராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு இயக்கத்திலே இருக்கிற பொழுது தலைமையிலே இருக்கிறவர்கள் உண்மையிலேயே இதை தெரிந்து கொண்டு இனி வருங்காலத்தில் தலைமை இலக்கிய அணி மட்டுமல்ல, எந்த அணியாக இருந்தாலும் அந்த அணியிலே இருக்கிறவர்கள் முன்னிலையிலே இருந்து செயல்பட வேண்டும். அந்த அணியிலே இருக்கிறவர்கள் பிளவுபடாமல் இருந்து செயல்பட வேண்டும். அந்த அணியிலே இருக்கிறவர்கள் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு எல்லோரையும் கலந்து பேசி இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தால் அத்தனை மாநில நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருப்பார்கள், அத்தனை மாநில நிர்வாகிகளுடைய துணை செயலாளர்கள் பொருளாளர்கள் வந்திருப்பார்கள். இன்னும் கேட்டால் இந்த மாவட்டத்திலே செயலாளராக இருக்கிற கருணாநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கலாம், இந்த மாவட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கிற விஜய் வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அவர்கள் சொன்னது போனிலே சொன்னார்கள், தொலைபேசியிலே சொன்னார்கள், அழைப்பிதழ் போகவில்லை, யாருக்கும் அழைப்பிதழே கொடுக்கப்படவில்லை, தொலைபேசியிலே தான் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இவையெல்லாம் நடந்திருக்கிற நிகழ்ச்சிகள் என்பதை கழக துணை பொதுச் செயலாளருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எனக்கு பதவி தேவையில்லை, பணம் தேவையில்லை, தளபதியின் புகழை காப்பதற்கு நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய தம்பி இங்கே அருமை தம்பி ராஜா அவர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர்கள் என்மீது மிகவும் பாசப்பட்டவர்கள். ஏனென்றால் என்னை ஒரு நேரத்திலே காப்பாற்றியவர்கள். ஏனென்றால் ஒரு நேரத்திலே நான் போய் கலைஞருடைய இல்லத்திலே நின்றபோது கோபாலபுரத்திலே மிக நிறைய நாட்கள் கழித்து நான் தலைவரை பார்க்க சென்றிருந்தேன். அவரை நடுவிலே நான் பார்க்கவே இல்லை. அப்பொழுது நான் போய் நின்றபோது அவர் கேட்டார், எங்கே உன்னை ஆளையே காணவில்லையே என்று கேட்டார் கலைஞர். அப்படியே கேட்டார்கள், என்ன உன்னை ரொம்ப நாளாக காணும் இல்லையேன்னு, என்ன நான் ஒருவேளை அதிமுக போயிட்டேன்னு ஒரு நினச்சி கேட்டார். ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பக்கத்திலே இருந்த தம்பி ராஜா, நான் உங்கள் பக்கம்தான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள்னார். அதை நான் மறக்கவே மாட்டேன். இதைக்கு கூட அவர் செஞ்ச உதவிகள் எனக்கு நிறைய, அந்த உதவிகளை நான் நிறைய நேரத்தில் நினச்சி பார்ப்பேன். ஆகவே இதையெல்லாம் ஏன் சொல்ல விரும்புகின்றேன் என்றால், தலைமையிலே இருக்கிற அமைப்புகளில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக இதை பற்றி சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பேசினீர்களா, இலக்கிய செயலோடு பேசினீர்களா, கலந்து ஆலோசித்து முடிவு செய்தீர்களா என்பதெல்லாம் கேட்க வேண்டும். என்னுடைய அணியிலே மட்டுமல்ல எல்லா அணியிலேயும் கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் இதை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டு கொஞ்ச நேரம் இருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம், இல்லை அஞ்சு நிமிஷம் இல்லை, நான் முடிக்க முடியாது உட்காருங்க, நான் முடிக்க முடியாது. நான் பேசி முடிக்கிறப்ப தான் முடிப்பேன். பரவாயில்ல, நான் டயாலிசிஸ் பண்ணி சாவர அளவுக்கு இருந்தா கூட பரவாயில்ல. என்ன பண்றீங்க நீங்க?